ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் இன்றைக்கி நம்ம சுவையான ஹெல்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபி பார்க்க போகிறோம் இந்த மாதிரி உப்பு கடையில் நம்ம எல்லாருமே கடையில் வாங்கி சாப்பிட்ருப்போம் ஆனால் வீட்டில் இது செய்கிறதுக்கு அஞ்சு நிமிஷம் கூட பிடிக்காது ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இதுக்கு தேவையான பொருள் ரெண்டே ரெண்டு தான் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போய் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாய் ஹீட் பண்ணிக்கோங்க அதில் இந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க இந்த உப்பு வந்து பிளாக் கலரில் இருக்குது நான் ஏற்கனவே இதை வந்து பேக்கிங் பண்ணுறதுக்கு கடலை வறுக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணியிருக்கேன் அதனால தான் இது பிளாக் கலரில் இருக்குது ஸோ இந்த உப்பு வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது நல்லா வந்து சூடாக விடுங்க பாருங்கள் உப்பு நல்லா ஹீட் ஆகிடுச்சு ஹீட்டாக இருக்கும்போது நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு கொண்டக்கடலையே அதில் எடுத்து போடலாம் கொண்டக்கடலையே ஊற வைக்க தேவையில்லை எதுவும் பண்ண தேவையில்லை அப்படியே நார்மலாக கடையில் வாங்கிட்டு வந்து அந்த கொண்டக்கடலையை வந்து ஒரு கைப்பிடி எடுத்து போடுங்க நீங்கள் வந்து அதிகமாக போடாதீங்க ஏன்னா பொரிஞ்சு வராது ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டாலே ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் அது புரியறதுக்கு புரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நீங்கள் இதை வெளியில் எடுத்துகிட்டு அடுத்த பேட்ச் வந்து போடலாம் இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷமாக நான் இந்த மாதிரி விடாமல் கிளறிகிட்ருந்தேன் எப்படி புரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் நீங்கள் வந்து ஒரு ஒரு கைப்பிடியாக எடுத்து போட்டு இதை வந்து எடுத்துக்கலாம் இதை வெளியில் எடுத்துகிட்டு அடுத்த ஒரு கைப்பிடி வந்து நீங்கள் அள்ளி போடணும் இது வந்து பார்த்தீங்கன்னா கடையில் கிடைக்கிற அதே சுவையில் நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும் உங்களுக்கு தேவைன்னா இது எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி செஞ்சு எடுத்ததுக்கப்புறமா ஒரு பவுலில் சேர்த்துட்டு ஒரு பின் செலவு உப்பு ஒரு பின் செலவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலக்கி வச்சுருங்க கடையில் சாப்பிட்ற அதே சுவையில் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல என் கூட உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸாக ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ பா பாய்